ஜெய் சீதாராம் அடியன் பாதுகாதாசன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், அதே ராமநாம மகிமை தான். ராமநாமத்துக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் உண்டு. டெய்லி ராமா ராமா ராமன் சொல்லுங்கள், கிடைக்கிற நேரத்திலெல்லாம் ராமா ராமா ராமன் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வழியில் நீங்கள் இறைவனை ஏதோ ஒரு வழி இறைவனை வழிபடலாம். ஆனால் ராமநாமத்துக்கு நிறைய ஏற்றம் உண்டு. தாரக மந்திரம்னு பேர் இருக்குது. எதுக்காச்சும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது பாருங்கள், இந்த ராமாங்கிற ராம்ங்கிற வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு வேடுமே இருக்காது, மேக்ஸிமம் பூர்த்தி ஆகாது. நீங்களாம் வேணால் சொல்லி பாருங்களேன், நானே இது நிறைய கேள்விப்பட்டது தான், அப்புறமா தான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அங்கே வந்தாராம், அங்கே ஒரு ராமர் தான், இங்கே போனாராம், அவர் என்ன செய்கிறாராம், எல்லாம் ராம், அந்த ராம் அப்படிங்கும்போது இந்த ராம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய அது உள்ளே போய் பார்க்க 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 அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க 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 நிறைய ஞானங்கள் கிடைக்கும். எதையுமே முயற்சி பண்ணால், ஒரு விஷயத்தில் முயற்சி கடுமையாக ஹார்ட் ஒர்க் போட்டால் அதில் உள்ள ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே பண்ணாமல் சும்மா அந்த என்ன சொல்கிறது, விவாதம் பண்ணால் எதுவுமே இதாக விவாதத்தோடு போயிடும். விவாதம் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன், ஒரு மந்திரத்தை எடுத்துங்க, முருகா ராமா கோவிந்தா ஈஸ்வரா மகமாயி அப்படின்னு ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்துகிட்டு அதையே தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. அதுக்குன்னு ஒரு டைம், அதுக்குன்னு ஒரு காலத்தை ஒதுக்கி டெய்லி அதை உச்சரிங்க. மூச்சை இழுக்கும் போதும் உச்சரிங்க, மூச்சை விடும்போதும் விடுங்க. அதாவது மூச்சைங்க, மூச்சை இழுக்கும்போது ராமானு இழுக்கணும், மூச்சை விடும்போதும் ராமானு விடணும். இந்த உடலில் இருக்கிற உடல் பொருள் ஆவி அங்கம் எல்லாத்துலேயும் அந்த நாமம் வந்து கலந்துடணும். அப்படி கலந்துட்டுனா உங்களுடைய அணுக்கள்லாம் வந்து நேர்கோட்டுக்கு வந்துடும். கண்ணா பின்னான்னு செதறி கிடக்கிற அணுக்கள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் இறைவனை பார்க்க முடியாது. நல்ல ஒரு செயல்லேருந்து அதுலேருந்து மீண்டும் வரும். எல்லாம் ஒரு நேர்கோட்டுக்கு வந்துருச்சுன்னா, எல்லாம் ஒரு நேர்கோட்டுக்கு வந்து இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரே இடத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்தலாம். டெலஸ்கோப் வகி பார்க்குறாங்க, எல்லா கோள்களும் ஒரு நேர்கோட்டுக்கு வரும்போது டெலஸ்கோப்பில் பார்த்தா கரெக்டாக ஒன்றா தெரியும். அதே அங்கங்கே டெலஸ்கோப்பில் அங்கங்கே கிரகம்லாம் மாறி மாறி கிடக்குதுன்னு வச்சுக்கலாம். டெலஸ்கோப் இங்கே வச்சு பார்க்கணும், இங்கே வச்சு பார்க்கணும், இங்கே வச்சு இங்கே இருக்குது சந்திரன், இங்கே இருக்குது சூரியன், இங்கே இருக்குது பூமி அப்படின்னு பார்க்கணும். ஆனால் எல்லாம் நேர்கோட்டுக்கு வரும்போது, எல்லாம் ஒன்றா ஒரு நேர்கோட்டுக்கு வரும்போது ஒரே ஸ்ட்ரக்சரில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அந்த பார்க்குற அதே மாதிரி தான் உங்களோட முயற்சி. நம்ம உடம்புல சக்கரங்கள் நிறைய அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கும். ஏதோ ஒரு வேலையை தொடர்ந்து ஒரு நிலையாக செய்யும்போது அது வந்து அப்படியே ஒன்று சேரும். ஒன்று சேரும்போது, அந்த ஒன்று சேரும்போது அது வழியாக ஒரு ஆற்றல் வெளியே கிளம்பி நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஞானங்கள் அதுதான், அதுக்கு விதம் பார்க்கடல் கிடையிறது கிடைய 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 மனசை கிடைய 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 ஆனந்தம் கிடைஞ்சிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் பாஸ் ஆனாவது இல்லை. நமக்கு நம்மளே பயிற்சி வச்சுக்கலாம். என்ன பயிற்சி அப்படின்னா, நம்ம குணங்களை அவ்வளோ சீக்கிரம் வசப்படுத்தவே முடியாது. குணங்களை வசப்படுத்திட்டு அவங்க ஞானிகள், குணங்களை வசப்படுத்திருந்தது அவ்வளோ சாமானியம் இல்லை. ஆனால் டெய்லி பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் குணங்களை வசப்படுத்திடலாம். எப்படி வசப்படுத்துறது, நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம வேலை செய்கிற கூட சக மனிதரெல்லாம் இருப்பாங்க, முதலாளி இருப்பாங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்க நம்மள்கிட்ட தாறுமாறாக பேசும்போதோ இல்லை அவங்க நம்மள்கிட்ட கடுமையாக கோவப்படும்போதோ நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஒரு நாள் கோபுறமாக மறாதனால அந்த தருணம் எப்போ வருதுன்னு காத்துக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு விளையாட்டில் ஒரு ஜாம்பவனாயோ இல்லை நிறையா அதுலேருந்து பரிசு மெடல்லாம் வாங்குறான்னா ஒரே நாள்லாம் வாங்கியிருக்க மாட்டோம். பல நாள் பயிற்சி எடுத்து அந்த ட்ரிக்கு டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி வந்தால் எப்படி சாயலாம், எப்படி ஓடலாம், எப்படி வந்து அடிக்கலாம் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்த வச்சு தான் அதில் அவங்க வெற்றியாளனை வர முடியுது. அதேமாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மேன் எடுத்துக்கிட்டால் உடனேலாம் அந்த சக்ஸஸ் கிடச்சிருக்காது. பல இன்னல் பட்டு மோதி முண்டி முடித்து போய் எங்கே பார்த்து யாரை பிடிக்கணும் என்ன செய்யணும் அப்படி இவங்க எந்த ஜாமானை எங்கே வாங்கணும், எங்கே வாங்கினா குறைச்சலாக இருக்கும், எவ்வளோ வாங்கினா அது நமக்கு லாபத்தை தரும், எது அதிகமாக ஓடும் எது குறைச்சலாக ஓடும், இதில் எல்லாம் உள்ளே போய் ரவுண்டு அடித்து 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 அதே அப்பாசமாயிடும் நமக்கு. அப்படி தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி ஆனவர். ஆக இதிலே ஒன்று முயற்சி எஃபெக்ட் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுவே காலம் கழிஞ்சு நமக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆன நேரம் வரும்போது அதே ஜூட் ஆயிரும். அப்போ அது மாதிரி முயற்சி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லுவார், ஒரு அடி மட்டும் நீ எடுத்து வை, மற்ற 9 அடியை நான் எடுத்து வச்சுக்கிறேங்கிறார். ஒரு வீட்டில் அம்மா இருக்குது, அந்த வேலை செய்யடா அந்த வேலை செய்யடான்னு கண்ணா முன்னாடி சத்தம் விடுவோம். நமக்கு யாரும் சொல்லுவேன், அம்மா சும்மா ஒரு நாள் என்ன நிம்மதியாக இருக்க முடியும்,
ஆனால் நம்மளே அந்த வேலையை செய்ய போகும்போது அம்மா கரிய கூட வந்து திரும்ப நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அம்மா எடுக்கணும். அப்போ இறைவனும் நம்மளும் ஒன்று தான், இறைவன் வந்து தாய். நம்மளை ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டோம்னாலே அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம அந்த இரையாற்றல் பார்த்துக்கணும். ஆனால் கஷ்டம் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கிறது கஷ்டம் தான். அந்த ஒரு அடி எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு எல்லாமே ஈஸி தான். இது நானே நிறையா சோதிச்சு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த ஏகாதசி விரதங்கிறது ரொம்ப மகத்துவமான விரதம். ஏகாதசி விரதம் ஒரு விரதத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்கன்னா போதும், இறைவனோட சரணாகதி அடையிறதுக்கு ஈஸியான வழி. அதெல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி சயின்ஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க, நமக்கு அதை பயன்படுத்த முடியலை. முத நாள் சாப்பிடக்கூடாது, ஏகாதசி அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, வராத நாள் காலையில் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கணும். முத நாள் பட்டினி கிடக்கணும் நைட்டு, அப்புறம் மறாத நாள் ஃபுல்லாக பட்டினி கிடக்கணும், அதுக்கப்புறம் மறாத நாள் காலையில் அரிசியோ இல்லை ரவையோ ஏதோ போட்டு கஞ்சியோ வச்சு குடித்து அந்த விரதத்தை முடிச்சுக்கணும். அது சீசன் சாப்பிடு. இதனால் என்னென்ன நன்மைகள் வருது? நம்ம உடம்புல உள்ள கெட்ட அணுக்கள்லாம் அழிக்கப்படுது. நம்ம உடம்புல கெட்ட அணுக்கள் இருந்தால் தானே அது நம்மளை கெட்ட வழியில் தூண்டி நம்ம தகாத செயலில் கொண்டு நம்ம புத்தியை செலுத்தி நம்ம வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நல்ல செல்கள் வந்து, நல்ல செல்களுக்கும் கெட்ட செல்களுக்கும் ஒன்று தான் வித்தியாசம், ரெண்டும் ஒரு தாய் பிள்ளைய மாதிரி தான், ரெண்டும் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கும். என்ன ஒன்று, இந்த நல்ல செல்களுக்குள்ள ஒரு என்னன்னா வைராக்கியம் இருக்கும். எவ்வளவு இது பண்ணாலும் பட்னியை தாங்கிக்கிட்டு தன்னை வாழ்த்தக்கூடிய இது இருக்கும், சுகபோகத்தை தேடாது. இந்த நல்ல அணுக்களுடைய குணம் என்னென்னா சுகபோகத்தை தேடாது, எவ்வளோ வறுமை வந்தாலும் அது தாங்கிக்கிட்டு வாழக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் ஆப்பர்னேட்டாக செய்யக்கூடிய ஒரு அணுக்களும் சம்பவ அனுபவங்கள் இருக்குல்ல, அந்த கெட்ட அணுக்கள் இருக்குல்ல, அந்த அணுக்களுக்கு என்னென்னா நிறைய சுகபோகத்தை தேடும், நிறைய ஆசையை வளர்த்துக்கும், நிறைய பிரபலமாக வாழணும் அப்படியே வாழணும் அப்படின்னு நிறைய ஆசை அந்த இதெல்லாம் நிறையா அதுக்கு, இந்த குணங்கள்லாம் அதுக்கு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு போடுற தீனியை நம்ம நிப்பாட்டிட்டோம்னாலும் செத்து போயிடும். சயின்ஸ் படி பார்த்தா அந்த அணுக்களுக்கு வந்து ஒரு 16 மணி நேரம் சாப்பாடு போடாமல் வந்தால் அந்த அணுகள் செத்து போயிடும். இது சயின்ஸ். அந்த இதையே அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஏகாதசி விரதம் இருக்கும்போது அந்த கெட்ட அணுக்கள்லாம் அழிக்கப்பட்டு நம்ம ரோமம் வழியாகவோ இல்லை வெளியே மலஞ்சாலம் இந்த மாதிரி வழியாகவோ வெளியில் வந்துடும். அப்போ சுத்தமான அணுக்கள்லாம் நம்ம உடம்புல தயாராகிட்டே இருக்கும். அப்போ உடம்பு ஃபுல்லாக தயாரானாலும் அதுக்காக அந்த கெட்ட அணுக்கள்லாம் அழிக்க சுத்தமாக அழிஞ்ச முடியாது, அதுவும் இருக்கும். பட் அதுவில் வசப்படுத்துறது இதுக்கு எப்படி போயிடுதுன்னா, நம்ம பட்னியாக கடந்து அது வந்தாலும் அந்த அணுக்களும் ஒரே நேர்கொட்டுக்கு வந்துடும். இந்த அணுக்களும் அந்த அணுக்களும் இந்த அணுக்களோட பட்னியாகிறதுக்கிறந்து அது பழகி போய் நல்ல விஷயம், ஒரு நல்ல மனுஷனோட கூட ட்ராவலே பண்ணிக்கிட்டு இருந்தால் வேணாமல் அவன் சொல்கிறது தான் கேட்டவன் அதே மாதிரி தான். அப்போ தான் வச்சு அந்த மனசை கிடையிறது, ஒருநிலைப்படுத்துறது. அப்படிங்கும்போது அந்த அணுக்களும் நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம இழுத்து எழுப்புக்கெலாம் வரும். இல்லை அப்படின்னா இது ஆட்டம் இந்த அப்னெட்டாக போகிற அணுக்கள், நெகட்டிவாக போகிற அணுக்களோட ஆட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நல்ல வழியில் போய் இறைவனை பார்க்கணும், இறைவனை துதிக்கணும், இறைவனை பற்றி பாடணும், தர்மத்தை போதிக்கணும், தர்ம வழியில் நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில் விடாது. அப்னெட்டாக என்னென்னலாம் பண்ணணும், கிறித்தவம் பண்ண சொல்லும், அடுத்தவனை போய் வம்புளுக்கு சொல்லும், நம்மளை நிம்மதியாக நம்மளை தூங்க விடாது, ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்கும், இறைவனை நினைக்கவே விடாது. இறைவனை நினைக்க போனால் ஆமாம் ஏதோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடும். தசத்திருப்பது ஆக நம்மளுடைய என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான சில விரதங்கள் இருக்கும்போது சில நல்ல அணுக்களுக்கு சப்போர்ட் வரையும். அதனால தான் அந்த ஏகாதசி விரதம் ஒன்று போதும். இந்த ஏகாதசி விரதத்தை ஒன்று இருந்தோம்னாலே இறைவனை ஈஸியாக பிடிக்கிறது வாய்ப்பு உண்டு. நானும் முயற்சி பண்ணுறேன், கடைசி வரைக்கும் முடியாது. இந்த ஏகாதசியை பிடிச்சிருவோம், அடுத்த ஏகாதசியை பிடிச்சிருவோன்னு டெய்லி முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்கிறேனே, நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நான் வந்து ஒரு விளக்கமர் மாதிரி, நான் விளக்கம் வருதான், ஆனால் நான் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி என்னால் முடியாட்டியும் 4 பேரை அதை உருவாக்கி அதுலேருந்து நிறையா பயனடையணும்னு ஆசை. இருந்தாலும் நானும் முயற்சி பண்ணுறேன், விட்டா நிறைய பேர் ஸ்ரீராமஜ எழுதுறதுக்கு தூண்டி விடுவேன், ஆனால் நான் எழுத மாட்டேன். அதை இப்போ பண்ணுறது இல்லை, அதெல்லாம் நம்மளும் செஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு 10-11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் உட்காந்து எழுதுவேன். அந்த மாதிரி ஏன்னா டெய்லி இங்கேருந்து வடூர் வடபாதிலேருந்து பாண்டகன் மடத்துலேருந்து ஸ்ரீராமஜயம் எல்லா பிள்ளைங்களும் எல்லா ஊர் பிள்ளைகளும் எழுதி கொடுக்குதோ டெய்லி மாதம் மாதம் அயோத்தி போயிட்டே இருக்கும் ஒரு 1000 சீட்டு. எனக்கு என்ன சார் என்னடா இது எழுத மட்டும் வச்சா பார்த்தாது நம்மளும் எழுதணும் அப்படின்ட்டு இப்போ உட்காந்து நைட் எழுதுறது. சும்மாலாம் எதுவும் கிடச்சிடாது, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருளுக்கு தான் அது இது. அவன் பாட்டை எல்லாரையும் தூண்டிவிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கான்னு பாப்பார், ராமபெருமான் பாப்பார். அதனால் நம்மளும் அவங்க பொங்குக்கு எழுதிட்டா பரவாயில்ல, அவன் வேலையும் பார்த்துக்கிட்டு அடுத்தவரையும் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அவனுக்கு காட்சி கொடுப்போம் அப்படின்னு ஒரு நாள் கொடுப்பார். இந்த மாதிரி மன உறுதியோடு நம்ம எல்லா செயலையிலும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக ராமபெருமான், சீதாபுராடி, பரத, சத்துகன், ஹனுமந்தன், ஆஞ்சநேயன், சுக்ரீவன்,
ராம குடும்பம் அத்தனை பேரும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஆனால் மன உறுதியோடு செயல்பட்டோம்னா நிச்சயமாக நம்ம இந்த மண்ணு உலகத்திலேருந்து அந்த விண்ணுலகத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வாட்டியாச்சும் காட்சி கொடுத்துருவாங்க. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நான் ராமரை பார்த்துட்டு தான் அந்த பூமியை விட்டு வெளியில் போவேன். அப்போ தான் என் மனசு சாந்தியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நிச்சயமாக ஆஞ்சநேயர் கொண்டாந்து எப்படியும் சகாயம் பண்ணி நம்மளுக்கு காட்சி அழிக்க வச்சுருவார். ஜெய் சீதாராம். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் ராமரை பார்க்குறதுக்கு.